தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பள்ளிக்கல்வித்துறைக்கு தேர்வான 448 உதவியாளர்கள் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வங்கக்கடலில் உருவாகியது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கர்நாடகாவின் ஓரிரு இடங்களில் மிக கனமழை எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 உயர்வு. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 51,680 ரூபாய்க்கு விற்பனை. முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் அமைதி பேரணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று திமுக அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே புதிய தாவரவியல் பூங்கா மாதிரி புகைப்படங்கள் வெளியீடு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 316 உயர்வு. 300 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதால் வலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அச்சம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2வது நாளாக இன்றும் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி பார்வையிடுகின்றனர். வயநாடு மக்களுக்காக உதவ வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளதாக ராகுல் உருக்கம். நீட் மோசடி தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. விரிவான தீர்ப்பளிக்கிறது தலைமை நீதிபதி அமர்வு. அமலாக்கத்துறை தனது வீட்டில் சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளதாக ராகுல்காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வருகைக்காக தேநீர் மற்றும் பிஸ்கட்டுகளுடன் காத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல். 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. நேபாள எல்லை வழியாக சட்டவிரோதமாக ஊடுருவ முயற்சி. சீனாவைச் சேர்ந்த இருவரை கைது செய்தது எல்லைப்படை. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு எதிராக பட்டியலின ஆணையம் விசாரணை. அஜேஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பட்டியலின ஆணையம் விசாரணை. படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிப்பு. அதிகபட்சமாக கனடாவில் 4.5 லட்சம் பேர் படிப்பதாக ஒன்றிய அரசு தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் களமிறங்கும் கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியினரா கருப்பினத்தவரா? குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பின் விமர்சனத்தால் கடும் சர்ச்சை. ஜூலை மாத GST 182,000 கோடி ரூபாய் வசூல். ஒன்றிய நிதியமைச்சகம் தகவல்.